السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு அவர்களுக்கு பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புதனை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாவுகளை பேணி பாதுகாத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய கிருபையை கொண்டு மூமின்களுடைய பண்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினத்தில் உண்மை பேசுவதனுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் நேற்று பார்த்தோம். அந்த உண்மை பேசுவது குறித்த சில விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உண்மைக்கு எதிர்ப்பதத்தில் இருக்கக்கூடிய பொய்யிலிருந்து நாம் எவ்வாறு தகர்ந்து கொள்ள வேண்டும், அந்த பொய் என்பது அல்லாஹுவால் எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்களை எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பொய்ன்னு சொன்னா ஒரு பெரிய அளவுல சொல்லப்படக்கூடியது மட்டும்தான் பொய்ன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உதாரணமா வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாட்சி சொல்லக்கூடிய இடத்துல பொய் சொல்லிட்டு அது ஒரு பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சும்மா சின்ன சின்ன விஷயங்கள பொய் சொல்லக்கூடிய சமயத்துல இதெல்லாம் பொய்யாக நம்ம கருதுவது இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு விஷயங்கள் இருக்குது, நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னாலும் அது பாவத்திற்குரியதாக மாறும், அது வினயமாகவே கருதப்படும். விளையாட்டுக்கு சொன்னாலும் அது வினையாகவே கருதப்படும். அதுல ஒண்ணு என்னன்னா, மனைவியை பார்த்து தலாக் கூடுறது. நான் விளையாட்டுக்கு தான் தலாக் கூட்டேன்னு சொல்ல முடியாது. தலாக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு, அதுல விளையாட்டு இருக்கக்கூடாது, அது வினையாக மாறிவிடும் சொன்னாங்க. ரெண்டாவது அடிமை, அந்த காலத்துல ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு அடிமை கலாச்சாரம். அந்த அடிமையை பார்த்துன்னா உரிமை வருதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் அது என்னதான், அது ஏற்றுக்கொள்ளப்படாத அவன் உரிமையாக மாறி விடுவான். அதே மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொய்யுக்கு பின்னாடி என்ன செய்யறது, இல்ல இல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னாலும் அந்த பொய்யினுடைய பாவம் கண்டிப்பாக அவனுக்கு எழுதப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நாம் பார்ப்பதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெருவுல போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி பெண்மணி தன்னுடைய குழந்தையை அழைக்கிறார். ஒரு சஹாபி பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னுடைய குழந்தையை கூப்பிடுறாங்க, இங்க வா உனக்கு ஒன்னு தர்றேன் அப்படின்னு கையை மறைச்சு வச்சுட்டு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த குழந்தையா இருக்கக்கூடிய சஹாபி, அவங்களும் சஹாபி தான், அவங்க வந்து அந்த தாயின் பக்கத்துல போன உடனே ஏதோ கையில இருக்குன்னு நினைச்சிட்டு உள்ள போன உடனே அந்த குழந்தைய டப்புன்னு பிடிச்சிட்டு கையில வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் கையில் ஏதேனும் வைக்காமல் நீங்க கையில பேரிச்சம்பழம் எதுவும் வைக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பொய் சொன்னதாக உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா விளையாட்டுக்கு குழந்தைகளிடத்துல நம்ம செய்ய இந்த காரியங்கள் கூட பாவமாக கருதப்படும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரார். அப்ப இந்த பொய்ங்கிறது முழுமையாக முறை எல்லாத்திலும் தவிர்த்துக்கணும், விளையாட்டுக்கும் சொல்லக்கூடாது. சில சமயங்கள்ல பொய்ங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை கூட இந்த சமூகத்தில் ஏற்படும். நமக்கெல்லாம் தெரியும், இந்த கனவு காணாமையே கனவு கண்டேன்னு பொய் சொல்றது. நான் இப்படி கனவு காண கண்டிருக்கவே மாட்டேன், நான் என்ன செய்யறது, நான் நேற்று ஒரு கனவுல இப்படி பார்த்தேன், இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு செய்யறது பொய் சொல்றது. இது சில சமயங்கள்ல இந்த கனவு குறித்து யாராவது ஒரு நாலு பேர் பேசிட்டு இருந்தா அஞ்சாவது ஒரு ஆள் இருப்பாரு, அவருக்கு எந்த கனவும் வந்திருக்காது, என்ன செய்யறது, சும்மா நம்மளும் ஒன்று சொல்லி பார்ப்போமே அப்படின்னு ஏதாவது பொய் சொல்றது. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கனவு கண்டா என்ன செய்யக்கூடாது, கனவு காணாம கண்டதாக பொய் சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும், சூரத்து யூசுப் என்று சொல்லக்கூடிய சூராவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது ரெண்டு மனிதர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் ஒரு கனவு கண்டதாக சொல்றார், நான் ஒரு கனவு கண்டேன், என்னன்னு அரசனுக்கு பழங்கள் பிழிந்து கொடுப்பதை போல கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் சரி அவர் ஒரு கனவு சொல்லிட்டார், நம்ம ஏதாவது சொல்லி வைப்போமே நினைச்சாரு, ஒரு பொய்யாக இவரோடு சொல்றாரு, நான் தலையில சில ரொட்டிகளை வச்சிருக்கிறேன், அது பறவைகள் கொத்தி திங்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறார். பறவைகள் கொத்தி திங்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு இவரும் சொல்றாரு. இந்த ரெண்டு பேருக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சமயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, முதல் நபர் அதாவது இந்த ஜூஸ் புளிஞ்சு கொடுக்கிற மாதிரி கண்டாரே, பழச்சாறு எடுக்கிற மாதிரி, அவரை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கூடிய விரைவில் சிறையிலிருந்து வெளியே போயிருவீங்க, சிறையிலிருந்து என்ன வெளியில போயிருவீங்க, நீங்கள் பழையபடி உங்களுடைய அரசருக்கு ஹாதிமாக அவங்களுடைய அரசருடைய பணியாளராக நீங்கள் நியமிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க.
இந்த ரெண்டாவது நபரை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க கூடிய விரைவில் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்படுவீர்கள். என்ன செய்ய உங்களுக்கு கவர்மெண்டுடைய தண்டனை கிடைக்கும், நீங்க தூக்குல தொங்குவீங்க, உங்களை வந்து பறவைகள் கொத்தி தின்னும் அப்படிங்கிறார். இந்த கணவனுடைய விளக்கு இதுதாங்கிற உடனே அந்த ரெண்டாவது கனவு காணாமே கண்டேன்னு சொன்னார்ல, அவரு சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்கள்ட்ட, இல்ல இல்ல நான் கனவெல்லாம் காணல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க கண்டீங்களோ இல்லையோ சொல்லிட்டீங்க, அல்லாஹ் அதற்குண்டான தண்டனையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. நான் என்ன உங்களுக்கு விளக்கம் சொன்னா அந்த விளக்கம் கண்டிப்பா நடக்குமாங்க. வரலாறுகளை புரட்டி பார்த்தால் தெரியும், அந்த மனிதர் அதே மாதிரி கழுவேற்று கொல்லப்படுவார், அவருடைய தலையை பறவைகள் கொத்தி தின்னும் என்று வரலாறுகள்ல பார்க்கிறோம். அப்ப பொய்யுங்கிறது சில சமயங்கள்ல உலகத்திலேயே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், உலகத்துல பெரிய பாதிப்பு. அது பொய் சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்குன்னா பொய் சொல்றதுல ரொம்ப கவனத்தோடு பொய் சொல்றதுன்னு அர்த்தம் அல்ல, பொய் சொல்றது ஒவ்வொரு இடங்களை கவனிச்சு பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரிகள் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னா, வியாபாரிகள் பொய் சொல்லக்கூடாது. அத்தாஜிரு சதூக்கு, அதாவது வந்து உண்மை பேசக்கூடிய வாய்மையான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி இருக்கிறாரு, அவர் சுகதாக்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனா பொய் சொன்னா என்ன ஆகும்னா தன்னுடைய வியாபாரத்துல பரக்கத்து இல்லாம நாசமா போகட்டும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சிருக்கிறாங்க, பரக்கத்தை எல்லாம் எடுத்துருவான்னு சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் வியாபாரம்னு சொல்லிட்டா பொய் இல்லாத வியாபாரம் எங்கேயும் பார்க்க முடியாது. சும்மா சாதாரணமா பொட்டிகளில் 5 பைசா 10 பைசாக்கு விற்கிற ஜாமானமாக இருந்தாலும் அதுலேயும் பொய், அதே மாதிரி பெரிய பெரிய அளவில் வியாபாரம் செஞ்சாலும் பொய். இன்னைக்கு வியாபாரம்ங்கிறது அதற்கு மூலதனம் பணங்காசுகள் இருக்கோ இல்லையோ, நல்ல பொய் சொல்லக்கூடிய வாய்த்தரம் இருந்தா போதுங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடமாக திட்டமாக சொல்லிட்டாங்க, பொய் என்பது வியாபாரத்தில் பரக்கத்தை எடுத்து விடும் என்று சொன்னார்கள். அதனால வியாபாரத்தில் பொய் சொல்லுவது ரொம்ப தவிர்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க பொய் சொல்றதுலயே ரொம்ப மோசமான பொய் எது தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லதா பலா உங்களுக்கு தான் தெரியும் சொல்லுங்களே அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய நண்பரிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பொய் என்று சொன்னார். நண்பரிடத்தில் சொல்லக்கூடிய பொய்னா என்னன்னு கேக்குறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க நண்பர் இருக்கிறாரே உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருப்பார், தெரியாத ஒரு மனிதர் அவர் உண்மைதான் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை இருக்காது, ஆனா தெரிஞ்ச நபர் நம்மகிட்ட உண்மைதான் சொல்லுவார் நம்பிக்கை இருக்கிறப்ப அந்த நேரத்தில் நீங்கள் அவரிடத்தில் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பொய் இருக்குது, பொய் என்ற பாவத்தையும் பெற்றுத்தரும், நம்பிக்கை துரோகம்ங்கிற ஒரு பாவத்தையும் பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நண்பர்களிடத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், பேசுறப்ப விளையாட்டுக்கு கூட பொய் சொல்றது ஏமாத்துறது இதெல்லாம் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும், கண்டிப்பாக பொய்யிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மனைவி மக்களிடத்தை பொய் சொல்லக்கூடாது, மனைவி மக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்க என்னைக்கும் பொய்யை சொல்லிட்டு திடீர்னு ஒரு உண்மையை சொன்னாலும் என்ன ஆகாது, அந்த இடத்துல நம்பிக்கை ஏற்படாது, அதனால அதிலையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொய்யுங்கிறது எல்லா இடங்களிலேயும் தவிர்க்கப்பட வேண்டும். அது ஆகமாக்கப்பட்ட காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். இந்த 2-3 இடங்கள்ல பொய் சொல்றதுனால தவறு இல்லை. ஒன்னு என்னன்னு கேட்டோம்னா, கணவன் மனைவி சண்டை போட்டிருக்கிறாங்க, அவங்களை சேர்த்து வைப்பதற்காக இஹ்லாஸான முறையில் அவங்களை சேர்த்து வைக்கணும், அது இஹ்லாஸான எண்ணத்தோடு இருக்கணும். அந்த நேரத்தில் இப்ப உதாரணமா கணவன் என்ன செய்யறது, மனைவி மேல வெறுப்பா இருப்பான், கணவன் மனைவி மேல வெறுப்பா இருப்பான், மனைவிக்கும் கணவன் மேல ஒரு வெறுப்பு இருக்கு, மனைவிக்கும் கணவன் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. இந்த நேரத்தில் மனைவிட்டையோ அல்லது கணவன்ட்டையோ போறது, உங்க மனைவி நீங்க இல்லாம ரொம்ப சங்கடப்படுறாங்க, சாப்பிடல அப்படி, இவர் சாப்பிட்டதை இவரு தான் பார்த்துருப்பார், நல்லா மூக்கு மட்டும் சாப்பிட்டுருப்பாரு, கணவனோ மனைவியோ சாப்பிட்டுருப்பாங்க, இருந்தாலும் என்ன செய்யறது, எதிர்பார்ப்பு நினைத்து, அதாவது ஜோடிட்ட போய் சொல்றது அவங்க சாப்பிடாம ரொம்ப இதா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்றது, அதே மாதிரி இங்கே வந்து சொல்றது. இந்த ரெண்டு பேர்த்திட்டையும் இப்படி சில சமயங்களில் சில பொய்கள் சொல்றப்ப ஒரு மனசுல ஒரு எண்ணம், அடடா நமக்காக இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு சேருவதற்குண்டான வழிகள் இருக்குன்னு சொன்னோம்னா, மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியில் பொய் சொல்லலாம். ஆனால் அதுவும் என்னது, ரொம்ப எல்லை மீறி போயிடக்கூடாது, நீங்க இல்லைன்னா அவங்க செத்து போயிடுவாங்களாட்டு இருக்குது, அவங்க தற்கொலை பண்ணி போறாங்க அப்படி இப்படின்னு ஓவரா என்ன செஞ்சிடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி நண்பர்களை சேர்த்து வைப்பதற்கு பொதுவா சண்டையிட்ட ரெண்டு சமூகத்தையோ ரெண்டு நண்பர்களையோ அல்லது கணவன் மனைவியோ என்ன செய்யலாம், இவங்களெல்லாம் சேர்த்து வைக்கலாம். அடுத்து இரண்டாவது இடம் என்னன்னு கேட்டோம்னா, உயிர் போகுங்கிற ஒரு பயம் ஏற்பட்டால் அந்த இடத்துல என்ன செய்யலாம், போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதி தர்றார். ஆனாலும் கூட
அந்த நேரத்தில் கூட இல்ல இல்ல நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன் சொன்னோம்னா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க சொல்லித்தரார். அதனால ரொம்ப இக்கட்டான சூழல்ல கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்லாம தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் அந்த இக்கட்டான சொல்ல பொய் சொல்வதனால தவறு இல்லை. ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தா அப்படி கிடையாது, எல்லா இடத்திலையும் பொய். சுபஹானல்லாஹ், வாயை திறந்தா அந்த வாயில திறந்து பேசுறது எல்லாம் பொய்யாகத்தான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நேற்றை நான் சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து வேதனை பார்ப்பதற்கு ரொம்ப அருவறுப்பான ஒரு சூழல் இருக்குது. அப்ப அந்த நபர் குறித்து நான் யாருன்னு கேட்கிறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, உலகத்தில் வாழ்றப்ப பொய் சொன்னானே அவன் தான் இவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லித்தரான். அதனால பொய்ங்கிறது ஒரு பெரிய பாவம், அதிலிருந்து ஒரு மூமின் கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் நல்ல மூமின்களாக, நான் அடிக்கடி சொல்வது ஒரு வணக்க வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானது, ஆனா இந்த கெட்ட குணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது வணக்க வழிபாடுகளை அழிச்சிடும். அதனால இதுல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். வணக்க வழிபாடுகள்ல எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த நல்ல பழக்கங்களை கொண்டு வரக்கூடிய விஷயத்துல, கெட்ட பழக்கங்களும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவதோடு நல்ல விஷயங்களில் விரைந்து செய்வதற்கும் கெட்டவைகளிலிருந்து விலகிக் கொள்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் வா ஆஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ